அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாள கே நரசிம்மன் திருவடிகளையே சரணம். ஸ்ரீமத் விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். திருநாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி. முதல் விஷயம், இது நாள் வரை திருச்செந்தூர் வந்து ஆன்லைனில் மக்களுக்கு கிடைக்கப்பெறாத பத்தேகால் மணி அபிஷேகம், காலைல 10:30 மணிக்கு ஒரு அபிஷேகம் உண்டு. அது வந்து கண்ட்ரோல்டாக இருந்திருக்கு. இன்றைக்கி வந்து வந்திருக்கக்கூடிய ஜேசி ஐயா அவர்கள், ஞானசேகர் அவர்கள் வந்த உடனே அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. இதன் மூலமாக இடைத்தரகர்கள் இல்லாமல் போகும், பொதுமக்களுக்கு அபிஷேக டிக்கெட் என்பது கிடைக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, நீங்கள் அபிஷேகம் போனோம்னா இந்த கூட்டத்தெலாம் நிற்க வேணாம். உங்கள்கிட்ட பணம் இருக்கா? 1000 ரூபாய், 2000 ரூபாய், வாட் எவர் கவர்மெண்ட் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களோ, பர் ஹெட்டுக்கு இவ்வளோ பே பண்ணிங்கன்னா அந்த அபிஷேகத்துக்கு நீங்கள் போயிடலாம். அது காலைல 6:30 ஒன்று, அப்புறம் வந்து 7:30 ஒன்று, இப்போ மறுபடியும் வந்து இந்த 10:30 அதிகாலை 6:30, அப்புறம் வந்து காலை 10:30, அப்புறம் 7:30. இந்த 3 தரிசனங்களும் வந்து ஆன்லைனில் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இது வரைக்கும் 2 தான் வந்து பட்டும் படாமல் இருந்தது, இப்போ 3 பட்டவர்த்தனமாக மக்களுக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிர்வாகத்துக்கு என் மனமார்ந்த நன்றி. அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். நம்பர் 2, எனக்கு வந்து கூடிய விரைவில் அக்டோபர் மாதத்திலிருந்து வெளிநாடுகளிலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள சில மிக முக்கியமான கோவில்களை பார்ப்பதற்காக வர இருக்கின்றார்கள். அவங்களுக்கு தமிழ் தெரியும், 90-95% தமிழ் தெரியும். தெரியாதவங்களும் 1-2 பேர் இருக்கலாம். ஸோ நல்ல கைடு வேணும். இங்கிலீஷ் தெரிஞ்சுதான் ரொம்ப மகிழ்ச்சி, கொஞ்சமாக இங்கிலீஷ் தெரியணும். இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் தான். அது வந்து பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல தொழில் இது. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் சாய் சிவா 9442636363 என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கவும். நான் இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கிறேன். என்கிட்ட நீங்கள் வர வேலை பார்க்க போடல, ஆனால் என்னோடய கண்ட்ரோலில் இருப்பீங்க. நான் இப்போ ஒரு 3 பேக் ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து என்னை ஃபாலோயர்னு சொல்லியிருந்தேன். அவர் சொல்ல வந்து ஒரு முக்கியமான விஷயத்த விட்டுட்டேன், சொன்ன விஷயம். முதலாளி தான் வந்து நங்கனில் ஏதோ முருகர் கோயில் இருக்க பொருள் எனக்கு தெரியாது. அந்த கோயிலில் அவரோட பிரச்சனைக்காக கண்ணீர் மல்க வேண்டியிருக்கார். திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் வந்து, நீங்கள் சார் நீங்கள் திருச்செந்தூர் பற்றிலாம் பேசுவீங்க, அவங்க தானே கேட்டார் ஆமாங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அப்புறம் தான் எங்கிட்ட பேச ஆரம்பித்தார். அதில் ஒரு விஷயம் அவர் நான் பேசும்போது சொன்னதான், முருகன் பேசக்கூடிய தெய்வம் சார், நினச்ச நேற்று தான் கண்ணீர் மல்க வேண்டிக்கிட்டேன், இன்றைக்கி அது பதில் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ முருகனுக்கு மிஞ்சது ஒரு தெய்வம் இல்லை. ஸோ அந்த ஆட்டோ டிரைவருடைய வாக்குமூலத்தை உங்களுக்காக பதிவு செய்ய ஆசைப்பட்டு. அடுத்ததாக பௌர்ணமி அப்படின்னா குட் அப்படின்னா நான் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன், வெரி குட் அப்படின்னா ஆஃப்டர் அஃப்கோர்ஸ் திருச்செந்தூர் முருகர். அது எந்த காலத்துலையுமே வந்து அந்த பௌர்ணமி திருச்செந்தூர் முருகர் என்பது மாறப்போவதில்லை, அதற்கான பிளாட்ஃபார்ம் செட் ஆயாச்சு. வெரி வெரி குட் அப்படின்னா எந்த கோவில், காத்திருங்கள் எதிர்பார்த்துருங்கள். அது மாதிரி நேட்டோட அந்த இதெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. அந்த என்னது வைஷ்ணவ தேவி கோவில் போகிறதுக்கு என்கிட்ட சிலர் கேட்டாங்க, ஏன் வந்து கணவனை இழந்த பெண், கணவனை பிரிந்த பெண் வேண்டான்னு சொன்னீங்க, அவங்களுக்கும் ஆசை இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணமாக நான் முன்வைப்பது, நான் ஓப்பனாக சொல்கிறேன், இப்போ என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன், ஏன் ஸ்பெசிஃபிக்காக கணவன் மனைவி வர சொன்னதுக்கும் ரீசன் இருக்குது. நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்ன, எனக்கு வந்து நிறைய வயதானவர்கள் இந்த பார்க்கில் பப்ளிக் பிளேசஸில் இந்த அவங்களோட பேரன் பேத்திகளை கொஞ்சி முத்தம் கொடுத்து சாப்பாடு கூட்டி வாக்கிங் கொண்டு போகிறதா நான் பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு வருத்தம் என்ன உங்கன்னா, எனக்கு கல்யாணம் ஆகி 50 நாள் எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு. இந்த மாதிரி சம்பவங்களை பார்க்கும்போது எங்கள் அப்பாவுக்கு ஏன் இந்த குடும்பம் இல்லை அப்படின்றத நான் கடவுளை வந்து ஒரு திட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன் நமக்கு மட்டும் ஒரு ஓரமிச்சனை, நமக்கு மட்டும் இந்த ஒரு அயோக்கியத்தை அந்த கடவுள் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு. இது ஒரு இது அப்படியே வந்து நீங்கள் வந்து ஒரு டூர் போகும்போது, இந்த மாதிரி ஆன்மீக பயணம் போகும்போது, கூட வந்து சைட் சீயிங் போகும்போது நீங்கள் பொருத்தி பாருங்கள், எவ்வளோ சங்கடப்படுவாங்க அந்த கணவனை இழந்த பெண்கள். நமக்கும் லைஃப் வந்து கணவன் இப்படி படைக்காமல் படிச்சுட்டாரு, அவங்க யாரும்
வருத்தப்பட போகிறதில்ல, அதாவது வந்து யாரும் வந்து பொறாமப்பட போகிறல, வருத்தப்படுவாங்க பொறாமப்பட போகிறல, ஆனாலும் அந்த வருத்தம் ஒரு வகையான நெகட்டிவான ஒரு அட்மாஸ்பியர் அந்த இடத்துல க்ரியேட் பண்ணும். அதனால தான் நான் வேணான்னு சொல்லிட்டேன். நிறைய பேர் என்னை கேட்டாங்க, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களாம் வந்து சென்னையிலேருந்துலாம் கேட்டாங்க நான் வரேனப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்கள நான் சொன்னேன், அம்மா நீங்கள் வரது பற்றி எனக்கு எந்த ஆட்சேபம் இல்லை, பட் ஆனால் நீங்கள் வந்து இதுக்கான ஒரு டீமாக அங்கே வந்து போகும்போது நீங்கள் போய்க்குங்க, இதில் வேண்டாம் அப்படின்றது தான் நான் அவங்களுக்கு சொன்னேன். ஸோ இது வந்து என்னுடைய கருத்து தவறுனா நீங்கள் பதிவிடுங்கள், நான் அதுக்கு அது உங்களுடைய பதிவு சரியாக இருந்ததுன்னா நான் நிச்சயமாக அதை நான் எங்கள் டீம்கிட்ட சொல்லி திருத்திக்கிறேன். அப்புறம் தீபாவளி சாரீஸ்க்கு வந்து பெரிய ஆதரவு இருக்கின்றது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சூப்பர் டூப்பர் ப்ரோக்ராமாக இருக்கும். நாம் தீபாவளி கொண்டாடும் போது தீபாவளின்ற வார்த்தையே வந்து உச்சரிக்க முடியாத ஏழைகள்லாம் இந்த பூமியில் உண்டு, நம்ம நாட்டில் உண்டு, தமிழ்நாட்டில் உண்டு. அப்போ அதுபோல் ஏழைகளுக்கும் ஒரு சேலை ஒரு வேஷ்டி, ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்க வீட்டில் குழந்தைகள் தானே, அது எனக்கு தெரியாது இல்லை, நம்ம போகிற வீட்டில் நான் குழந்தைங்களை கூப்பிட்டா வந்து அம்மா அப்பா எப்போ நடந்துட்டு போகிறாங்க, ஏதோ ஒரு இடத்த நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம், குழந்தைக்கு கொடுக்கலான்றது உங்கள் மனசு வரவேற்கத்தக்கது. எனக்கு வந்து என்னுடைய பார்வையில் நான் யோசிச்சபோது அது முதலே வந்து யோசித்தா அது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் அந்த பெரியவங்களுக்கு கொடுக்கலாம், அந்த இது கிடைச்ச சந்தோஷத்தில் அவங்க அந்த குழந்தைகளுக்கான பணத்தை அவங்க தேடி கூட வாங்கி கொடுக்கலாம். ஸோ நாம் வந்து இது ஒரு பெரிய விஷயமாக பண்ணுவோம். அது ஏதாவது டவுட் அப்படின்னா 9962249 என்ற நம்பருக்கு கூப்பிடுங்க. இன்னொரு விஷயம், அதில் உங்களுக்கு வந்து இன்னும் சாய் சிவா க்ளோஸ் கான்டாக்ட் இருக்கார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சாய் சிவாக்கிட்ட அதை தொடர்பு கொண்டு கேட்டுங்க. அண்டு இதுக்கு அடுத்ததாக வந்து ரெண்டு விஷயங்கள், ஒன்று வந்து இந்த ஹோட்டல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பில் பே பண்ண போகிறோம், நம்ம தான் பே பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கேஷியர் உட்காந்துருக்கிறது சோம்பு போட்டு வச்சுருப்பாங்க, ஸ்வீட் சோம்பு இல்லைனா பச்சை சோம்பு போட்டு வச்சுருப்பாங்க, இல்லை அரிசி இதெல்லாம் வறுத்து போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை எடுக்கிறது வந்து அங்கே ஸ்பூன் வச்சுருப்பான், எந்த நாயும் அந்த ஸ்பூனை யூஸ் பண்ணாது, எந்த இடியட்டும் யூஸ் பண்ண மாட்டான். அவன் அப்போ தான் மூக்கு நோண்டிட்டு இருப்பான், அப்போ தான் சுரிஞ்சிருப்பான் சாப்பிட்டு பாதி கழுவிருப்பான், அவன் வந்து டிஷ்யூ பேப்பரில் கையை துடைச்சிட்டு அப்படி தான் வருவாங்க மேடத்துக்கு. வந்து அந்த அவன் அவன் அந்த எச்ச கையில் அந்த அழுக்கான கையில் அசிங்கமான கையில் தான் அதை எடுப்பாங்க. அது வந்து நல்லதில்லை, அது அந்த 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 பயவலைகள்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய தமிழ்நாட்டு மேலே ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்ததுன்னா அந்த தீவிரவாத தாக்குதலில் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் இருப்பாங்கன்னா இது போல் பயவலைகள் தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு தீவிரவாதமான ஒரு செயலாக நான் தீவிரவாத செயலாக பார்க்குறேன். நீங்கள் அப்படி இருக்காதீங்க, உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது அப்படி ஹோட்டலில் வச்சுருக்காங்க. சில ஹோட்டலில் கை விட்டு எடுக்க முடியாதவங்க ஒரு ஒரு பாட்டிலை போட்டு வச்சுருப்பாங்க, அதை கொட்ட தான் முடியும், அது ப்ராப்ளம் கிடையாது. அது அழகாக நம்ம வந்து நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு கூட நம்ம கொட்டிக்கலாம். இது போல் ஓப்பனாக வச்சுருக்காங்க, வரவங்க போகிறலாம் ஸ்பூன் இருந்தால் கூட கையில் தான் எடுத்துகிட்டு போவாங்க. அது அது அந்த பயவில் எல்லாமே குரங்கு பூத்தி உள்ளவன். அப்போது அது போல் இடத்துல சாப்பிடாதீங்க, அந்த சோம்பை சாப்பிடாதீங்க. இல்லைன்னா சோம்பு நீங்கள் வாங்கி வச்சுங்க, நீங்கள் எங்கே சாப்பிட்றாலும் உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துருந்த சோம்பை சாப்பிடுங்க, இந்த ஹோட்டல் சோம்பை யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து இருக்குதே சாப்பிடணும் போது அது ஒரு ஒரு சில்லற புத்தி, அந்த மாதிரி சோம்புத்திக்கு வயலில் போடுறது அது நல்ல பழக்கம் அல்ல. இதே சோம்புக்கு 5 ரூபா ரேட்டு போட்டாங்கன்னா எந்த நாயும் தொடாது, அது ஃப்ரீ அப்படின்றத இலவச மனப்பான்மையை வந்து ஒழிக்கிறது தான் அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ரெண்டாவது அது ஆரோக்கியமான செயலும் கிடையாது, அதுக்காக அதை புரிஞ்சுங்க. அண்டு இன்றைக்கி வந்து 50 மீட்டர் ஷூட்டிங்கில் நம்முடைய ஆண்கள் பக்கத்து எஸ் குசாலை வந்து பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காரு, அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அவரும் அவருடைய குடும்பமும் சிறப்பாக வாழ இந்த நல்ல நல்ல பிரார்த்தனை பண்ணுறேன். ஏன் அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பெருமையை வந்து அவர் சேர்த்துருக்கார் அந்த குசாலை. ஸோ அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நீங்கள் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து தங்கத்தை தேடி அப்படின்ற ஒரு விஷயந்தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம்தான் அந்த தங்கத்தை தெரிகிற டாப்பிக்கில். ஒன்று ஒரு ஒரு வேட்டைக்காரர் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா நல்ல அருமையான ஷூட்டர், அதனால் அவன் எப்போ வேட்டைக்கு போனாலும் அவனால் அளவுக்கு அதிகமாக வேட்டையாடி கொண்டு வர முடியும் மிருகங்கள் எந்த மிருகமாக இருந்தாலும். அப்படிப்பட்டவன் வந்து நம்ம கடல் வேட்டையில் வந்து நம்ம ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும், நம்ம வந்து பெரிய ஆளாகணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இப்போ கடலில் வேட்டையாடுறோம். இங்கேருந்து தொலை தூரத்தில் ஒரு 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 வாத்தையோ ஒரு கொக்கையோ ஒரு ஒரு பறவையோ கொள்றோன்னா
அது கடலில் விழுந்துடும். நம்ம அவ்வளோ தூரம் போய் எடுக்கிறதுக்குள்ளே அது எங்கேயாவது போய் கடலோட அலையோடு எங்கேயோ போயிடுது அப்படின்னும்போது அதற்கான முயற்சியில் இது எப்படி சரி பண்ணுறதுன்னு முயற்சியில் ஈடுபட்ட போது அவனுக்கு தண்ணி மேலே நடக்கிற ஒரு நாய் வந்து ஒருத்தன் நிற்கிறான். இவன் பயங்கர மகிழ்ச்சியாயிடும், நம்ம இதை தானே எதிர்பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவன் வந்து அதே போல் வந்து ஒரு நாள் வந்து அவனோட நண்பர் சக நண்பர் அவரை கூப்பிட்டுட்டு வேட்டையாட போவான். வேட்டையாட போகிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே இருக்கக்கூடிய கடல் மேலே இருக்கக்கூடிய பறவை இனங்களை குறிப்பார்த்து அம்பு இது கொள்வான். இவனை நாய் வந்து இவன் பக்கத்தே இருக்கலையா தான் தண்ணியில் நடக்குமே கரகரன்னு ஓடி போய் அதை எடுத்துகிட்டு வந்தோம் தண்ணியில். இது வந்து ரொம்ப பிரமிச்சு போய் இவனே பா எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம நாய் பண்ணுது அப்படின்னு இவனே பிரமிச்சு போய் இவனே இவனை பாராட்டிப்பான். ஆனால் பக்கத்தில் இவன் கூட்டு போன நண்பன் வாயை திறக்க மாட்டான், கண்டுளி மங்கல் மாதிரி கிடப்பான். என்னடா இந்த பன்னிப்பையில் வந்து இவனை இவன் ஒரு நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு வேறு கூட்டு வந்திருக்கோம், எரும மாதிரி எவ்வளோ பெரிய விஷயத்தில் நாய் பண்ணுது, தண்ணீரில் எங்கேயாவது நாய் நடக்குமா, நம்ம நாய் நடக்குது ஆனால் இந்த எருமை ஒரு வார்த்தை கூட பாராட்டலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் மறுபடியும் வண்டியில் எல்லாத்தையும் போட்டுட்டு போகும்போது அவன் கேட்பான், என்ன கேட்பானா, எனது நாயை கவனித்தாயா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போது உடனே அவன் நண்பன், ஆமாம் உன் நாய்க்கு நீந்த தெரியல அப்படின்னு அதை கவனிச்சேன் அப்படின்னு சொல்லுவான். எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அதுதான் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் எதிர்கொள்ள வேண்டி வரும். நம்ம லைஃப்பில் இது போல் மனிதர்களை ஏகப்பட்ட பேரை எதிர்கொள்ள நேரிடும். பாராட்டுவதற்கு பரந்த மனோபாவம் வேண்டும், அதை எல்லோரும் எதிர்பார்க்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. அவன் என்ன சொல்கிறான், உன்னுடைய நாய் நடந்து போனது அவனுக்கு பெருசாக தெரியல, அவங்க நாய் நீந்தது தெரியல அப்படின்றது அவனுக்கு பெருசாக இருக்குது. அப்போது நிறையிலையும் குறையை பார்க்கக்கூடியவர்கள் மிக ஆபத்தானவர்கள். நீங்களும் நானும் அப்படி இருந்துடக்கூடாது. நல்ல விஷயம் மனசை திறந்து பாராட்டுங்க, ஆத்மாத்மாக பாராட்டுங்க. அது ஒரு பெரிய ஆனந்தத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கொண்டு வந்து கொடுக்கும். ரெண்டாவது விஷயம் இல்லை இதில் இதோடு தொடர்புடைய விஷயம் என்னென்னா, நான் வந்து இன்றைக்கி கூட என்னோடய ஸ்டேட்டஸில் வைக்க சொன்னேன், அந்த விஷயந்தான் நானும் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன். இன்ஃபேக்ட் நேற்று என்னோடய ஸ்டேட்டஸில் இருந்தது தான் அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல பாருங்கள். பறவைகளின் பார்வையில் மனிதர்கள் அனைவருமே ஊனமற்றவர்கள். பறவைகளுடைய பார்வையில், பறக்கக்கூடிய பறவைகளுடைய பார்வையில் பூமியில் வாழக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேருமே ஊனமற்றவர்கள். அதனால் பார்வை பழக்கம் நான் போட்டிருந்தேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நமக்கு பறக்க தெரியல, அது பறக்குது. அப்போ அதை பொறுத்த வரைக்கும் நம்ம பறக்கலை அப்படின்னும் போது நம்ம ஊனமற்றவர்கள் தானே. அது எவ்வளோ பெரிய ஒரு சிந்தனை பாருங்கள், எவ்வளோ பெரிய பாசிட்டிவிட்டி பாருங்கள். அப்போது நாம் வந்து எல்லாமே இருக்குது, நாம் தான் பெரிய ஆளுங்கள்லாம் கிடையாது. நமக்கு ஆப்போசிட் செய்கிறதுக்கோ நம்ம எப்படி நினைக்கிறான்றதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அது வந்து ஒரு பெரிய உந்து சக்தியாகவும் இருக்கும். அதனால தான் வந்து அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம நிறைய பிரயாணப்படணும். ரெண்டாவது அதை விட அதிகமாக படிக்கிற பழக்கத்தை வளர்ச்சிக்கணும். அதுதான் இன்னி கூட நான் விஷயம் சொல்லியிருந்தேன், கிழிந்த புத்தகத்தில் கூட நீ உயர்ந்து வாழ, கிழிந்த புத்தகத்தில் கூட நீ உயர்ந்து வாழ சில வரிகள் இருக்கும். ஆகவே தயவுசெய்து ஒரு முறையாவது படிச்சுப்பார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த விஷயம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் பார்க்குற ஒரு விஷயத்தை பார்க்குறீங்களா, அதில் நெகட்டிவிட்டி பார்க்காதீங்க, உங்களை உயர்த்தக்கூடிய விஷயமாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்தவங்களை மட்டம் தட்டாதீங்க, தட்டி கொடுத்து போகணும். புத்தகம் படிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்ன்றதை புரிஞ்சுங்க. அண்டு இதோடைய அடுத்த விஷயம் ரெண்டு விஷயம் சொன்னீங்களா, இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் ஒரு இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான உண்மை கதை. நான் அப்படியே அந்த கதையை நான் வந்து அதே லைனில் சொல்லிடுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்காட்லாந்து நாட்டில் வந்து ஒரு சிறுவனாக ஒரு பையன் இருந்தபோது அவன் அமெரிக்காவுக்கு வரான். அவன் வந்து அவனோட பேர் வந்து சிறுவனாக இருந்தபோதே அமெரிக்காவுக்கு வந்த அந்த பையனோட பேர் ஆண்ட்ரூ கார்னகி. அவன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சாதாரண மிக சாதாரண வேலைகள்லாம் செஞ்சுட்ருக்கான். இறுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் லைஃப்பில் அவன் வந்து அமெரிக்காவிலே மிகப்பெரிய ஒரு இரும்பு தயாரிப்பு முதலாளி ஆகிறான். அவன் வந்து ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து அந்த கார்னகிட்ட 43 கோடீஸ்வரர்கள் வந்து அவங்ககிட்ட வேலை செய்கிறாங்க எல்லாருமே. அப்போது கார்னகிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, கார்னகி நீங்கள் வந்து எப்படி இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் வந்து உங்களால் வந்து வேலை வாங்க முடியுது, எப்படி இந்த ஆட்களை நீங்கள் திறமையாக கையாளுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போது அவர் சொல்வார், இது ரொம்ப முக்கியமானது, ஆட்களை கையாள்வது என்பது தங்கத்தை வெட்டி எடுப்பதை போன்றது. ஆட்களை கையாள்வது என்பது தங்கத்தை வெட்டி எடுப்பது போல. ஒரு அவுன்ஸ் தங்கத்தை பெறணும்னா டன் டன்னாக மண்ணை அகற்ற வேண்டும். ஒரு அவுன்ஸ் நம்ம தங்க வேண்டாம், டன் டன்னாக மண்ணை அகற்றாதான் தங்கம் கிடைக்கும்.
ஆனால் தோண்ட ஆரம்பித்து விட்டால் நீங்கள் மண்ணை எதிர்பார்த்து கொண்டு தோண்ட மாட்டீர்கள். நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் ஒன்ஸ் தோண்ட ஆரம்பிச்சிங்கன்னா மண்ணை எதிர்பார்த்து அவனும் தோண்ட போகல, மாறாக தங்கத்தை எதிர்பார்த்து தோண்டுவீர்கள். இதுதான் அவர் சொன்ன பதில். அதுதான் முதலே நான் சொன்னது உங்களுக்கு, எந்த சூழ்நிலையும் எந்த காலகட்டத்திலுமே ஒரு ஒரு எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு வேறு தளத்துலேருந்து நீங்கள் பார்க்க பழகணும், வேறு தளத்துலேருந்து நீங்கள் வேலை பார்க்கணும், வேறு தளத்துக்கு நீங்கள் போகணும்னா இப்போ இருக்கிற தளத்துலேருந்தே நீங்கள் பார்ப்பீங்க, இப்போ இருக்கிற தளத்துலேருந்தே வேலை பார்ப்பீங்கன்னா இப்படியே தான் இருக்கணும், இதில் எந்த மாற்றமும் நமக்கு வராது. அப்போ நீங்கள் வந்து எப்படி வந்து தங்கத்தை தோணும் போது மண் எடுக்கணும், நம்ம மண் எடுக்கின்ற எண்ணம் இருக்காது, மண் எத்தனை லட்சம் டன் எடுத்தோன்றது தெரியாது, ஆனால் தங்கத்தை நோக்கி தான் நம்ம பார்வை இருக்கோம். அப்போது ஒரு ஒரு நம்ம ஃபோக்கஸ் வந்து நம்மளோட எய்ம் மேலே இருக்கணும். அப்போ எப்படி வந்து ஒரு சிற்பம் ஒரு கல்லிருந்து தேவையில்லாத கல்லை வந்து அகற்றினால் சிற்பம் கிடைக்கின்றதோ, அதுபோல் தேவையில்லாத விஷயத்தை நம்ம கிட்ட அகற்றிட்டு தேவையான விஷயத்தை நோக்கி நாம் நம்மை முன்னெடுத்து செல்லும்போது லைஃப்பில் பெரிய மாற்றம் வரும். ஸோ தங்கத்தை தேடி, தங்கம்ன்றது இனிமேல் வந்தாலே விலை எரிச்சா இறங்கிச்செல்லாம் கிடையாது, தங்கம்ன்ற வார்த்தை உங்களுக்கு கேட்கும்போது தான் ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு நினைவில் இருக்கணும். ஃபோக்கஸாக இருங்க, அது உங்களை அடுத்த கட்டம் நகர்த்தும். ஃபோக்கஸ் இல்லாதவங்க தான் தோல்வியை தொடர்ந்து சந்திச்சு கொண்டிருக்காங்க. ஃபோக்கஸ் இருக்கிறவங்களுக்கு தோல்விகள் வந்தாலும் அது தற்காலிக தோல்வி தான், அது நிரந்தர தோல்வி அல்ல, நிரந்தர வெற்றிக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அது இருக்கின்றது. நான் உணர்ந்த விஷயம் இது. நீங்களும் வந்து குறைகள் காணாமல் நிறைகளை தேடி, நிறைய தேடி நீங்களும் பயணப்படுங்கள். உங்கள் பயணத்தின் முடிவில் உங்களுக்கு பெரிய வெற்றி காத்திருக்கின்றது. இந்த நாள் அந்த வெற்றியை கொண்டு வருவதற்கான பிள்ளையார் சொல்லி போடப்பட்ட நாளாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த திருச்செந்தூர் பணிமுகன் தாய் ஆண்டாளுக்கு நரசிவக்கே மனமாக இருந்து மீண்டும் நாளை இரவு உங்களை திருநெல்வேலியிலிருந்தே சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வ கிருஷ்ணா.